நன்றி சார். அடுத்து நாம் பேச வைக்கிறோம். எப்போது எனக்கு எண்டு கார்டு போடுவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். யாருக்குடா எண்டு கார்டு என்று ரெக்கார்டு போட்ட மீண்டும் களமிறங்கிய ரோபோ சங்கர் அவர்களை இப்போது பேச வைக்கிறோம். இப்பெல்லாம் கண்டென்ட் அவங்களே ரெடி பண்ணிட்டே வந்துடுறது. முதல்ல கவிதா மேடத்தை பற்றி சொல்லணும். மேடம் சொல்லி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள். இப்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தொகுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு, இல்லை இல்லை ஃப்ரீயாக இல்லை, அதுக்கும் கவர் போயிட்டு இருக்கு, அது கவருக்கேற்ற கவர் போயிட்டு இருக்கு. கவிதா மேடம் வந்து இதுக்காக தனி ஆபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படி, ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்பிடுறது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைதட்டல் கவிதா மேடத்துக்கு. இப்போ தேனப்பண்ணை சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ அவங்க இல்லை மேடம் இருங்க, நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம், சொல்லிடுறேன் மேடம். எவ்வளவு நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது, என்னை கூடி சீக்கிரம் வெள்ளித்திரையில பார்க்கணும், நான் கதாநாயகியாக நடிக்க தயார், ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. அதை கேட்டவொன்னு தேனப்பண்ணை சொன்னால் நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார், இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார். கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சிலு சிலுவென மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன். இந்த செய்தியில தலைப்பு செய்தியா வரணும், படத்துறை தலைப்பே வந்து கவிதா. ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலிகிராமத்திலேயே கவிதா ஸ்ட்ரீட்னு வைக்கல, கவிதா ஏர்போர்ட்னு வைக்கலாமே, அந்த ரேஞ்சில்தான் இருக்காங்க. அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை, அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க என்னன்னு பரிசீலனை பண்ணுங்க. கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டாரு, கருகரு கவிதா. ஓகே, அவங்கள விட்டுருவோம், அடுத்து நம்ம விஷயத்து தரேன். முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார், கிடைச்சிருந்தா குடும்பத்தோட படம் பார்த்த அடுத்த செகண்டு எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதான் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபியை பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை, இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லலாம், கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜேபிக்கு. அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன். இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன் பிறவாத சகோதரர்கள், எனக்கும் சரி விமல் சாருக்கு, அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு, எல்லாருக்குமே கோகுல் அண்ணே தாம் அண்ணே ரெண்டு கண்ணு மாதிரி, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துருங்க அப்படின்னு. அண்ணே கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துடுனே அப்படின்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டார், தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணா எங்கள் உள்ள அண்ணன் இருக்கேன், தம்பி ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. என்னண்ணே அண்ணே இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், நீங்கள் நல்லாயிருக்கும். சரிண்ணே யாருண்ணே ப்ரொடியூசர், சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டர்னு, நம்ம பங்காளி தான், சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசர். ஓஹோ, சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காரு, உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இல்லை பழக்கம் அப்படின்னேன். அது இருக்குன்னு தம்பி ஒரு 25-30 வருஷம் பழக்கம்,
ஏன்னா இந்த படத்துல நானும் நடிப்பேன்னு ஒரு என்ன கூட உங்களுக்கு வரலையாவே, ஒரு செகண்ட்னா கூட நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து நடிச்சு கொடுத்துருப்பேன். படத்துல ரெண்டே கேரக்டர் தான் தம்பி, ஒன்னு விமல் சார், இன்னொன்று வந்து கருணாசன், ரெண்டு பேர் தான் படம் ஃபுல்லா. அப்ப நான் கேட்டேன், என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த சார் மாதிரி இது ரெண்டே பேர் தான் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க, வேற யாருமே கிடையாதா அப்படின்னு. கூட ஒரு பொணம் நடிச்சிருக்கு தம்பி பாடி, அந்த பாடியை கூட நான் எடுத்திருப்பேனே அப்படின்னு. பாடியெல்லாம் நீங்க எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. அதே பாடியிலையும் நான் பல லாங்குவேஜ் காட்டுவேன்னு, அதுதான் பாடி லாங்குவேஜ். நீங்க ஏன் என்னை கூப்பிடலன்னு, அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு. இது ஆடியோலாம் இருந்துச்சுக்கான்னு கேட்டேன். அதனால அதுவும் நான் சொல்லிடுறேன், அடுத்த படத்துக்கு இருக்கணும். அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணன் கருணாசன் வந்து, அது ஒரு மண் சார்ந்த குழந்தை, அது அது வாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு, தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாட மேச்சமா, நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினோமா, ஷூட்டிங்னா அப்படியே மாட்டுவண்டி கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது, அப்படி வந்துடுறது. எப்பவுமே எங்கள் அண்ணன் மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு, அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் தான், அப்பப்போ நீங்கள் கை தட்டுவீங்கன்றக்காக பக்கத்தை யோசிக்கிறதான், எனக்கு தானே கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன். சில பஞ்சஸ் வரும்போது படக்கு நீங்கள் புரிஞ்சு கை தட்டினா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் இப்போ லைனில் வந்தார், இவரை பற்றி சொன்னார். அவரை பற்றி முக்கியமான விஷயத்த எங்கள் அண்ணன் ஸ்னேகன் சொல்லுவார். அவர் தமிழ் வரதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பாக சொன்னார். கண்டிப்பாக நியூசிலாந்தில் இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கானா, நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உயரம் இருக்கு உங்களுக்கு. அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு. எப்படி என்ன மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னு, கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு, ஸ்கூலில் படிப்பாங்கல்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ்மேட்டாக இருக்காது, நீங்கள் கிளாஸில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபுல்லில் இருக்கீங்க, அதாவது படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான், அந்த கைத்தட்டலும் எனும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும், அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. கடைசியாக இப்போ மாப்பிள்ளைக்கு வரேன். மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது, இதில் உடம்பு வேற சரியில்லையா? இல்லைங்க, எனக்கு ஒரு மன வருத்தம், எல்லாரும் கூப்பிட்டீங்க, என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிற்பாப்புல, மாப்பிள்ளை வீட்டில் நல்லது கெட்டதும் முதல் ஆளாக நான் நிற்பேன். இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில், உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னை இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு. அப்படியே பாரதராஜா படம் மாதிரி சலார் 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 நடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா, அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை, சரி பேசிடலாமே அப்படின்னு ஃபோன் பண்ணலாம். கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான், அவர் நார்மலாக பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? என்ன அந்த அங்கிட்டு மூடிட்டு இருக்கோம். இல்லை பார்த்தேன், போயிட்டு புரிஞ்சிருச்சு மாப்பிள்ள வச்சிருந்துருவேன். இப்ப இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் வாயை தூக்கி அவர் காதல வைக்கணும், இப்ப என் உடம்பையே தூக்கி அவர் காதல வைக்கணும். என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இங்க இருக்க எல்லாருக்குமே, அதே மாதிரி கேமராமேன், பொதுவா நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்திருக்கேன், ஆனா இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்பதான் நான் பாக்குறேன். பின்னாடி டிஸ்கஷன்லாம் பயங்கரமாக நடந்துச்சு, நானும் ஸ்னேகன் பேசிட்டோம். ஏன்னா இவர்கள்லாம் வரும்போதுலாம் கிரேன்லாம் வச்சுருக்கவே மாட்டாங்க, இல்லை கிரேனுக்கு எதுக்கடா வாடகையை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வைடா, அதுவே ஒரு கிரேன் தான்டா, அவரையும் ரெண்டு தடவை கீழே உட்காந்து எதிர்த்து போ சொல்றா, கரெக்டாக இருக்க முடியாதுன்னு அவர் சொன்னார். காரில் வந்து லைட்டு உட்காரக்கூட இடம் இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை, அவருக்கு பிரச்சனை அவருக்கு. ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா
இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார். இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமாக சொல்லணும், எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் காட்சியளித்தார். நானும் வலைவீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார், ஏன்னா ஒரு முத படம் எடுத்த டைரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும், வளர்ந்த இயக்குனர்கள் எப்படி வந்து அனுசரித்து போவாங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்கு நடுவில் இப்படியும் ஒரு இயக்குனர், அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவாக இருக்காரு, அவங்க ஸ்டூடெண்ட்ன்றப்ப எப்படி இருக்கும், விஷயம் உள்ள ஆள் தான், எனக்கு இருக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் அப்படி ஓரத்தில் நிற்கிறார். ஒரு தடவை எந்திரிச்சிருக்கேன், அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டைரக்டர். ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மியூசிக் டைரக்டர் விழா நாயகன் அவருக்கு நாலாவது படம் இல்லை 40 படம் பண்ணணும். அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் நடிப்பேன். மாப்பிள்ளை மன்னர் வரவேறாக்க போகிறோம், நானும் என் மாப்பிள்ளை இன்னும் ஒன்று சேராமல் இருக்கோம். இப்போ அடுத்து எழில் சார் படத்தில் ஒன்று சேர போகிறோம், அதுக்கப்புறம் கலகலப்பில் என்னன்றது தெரியல, எப்படின்னு பார்ப்போம். மாப்பிள்ளை இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறதான், அது காற்று வாக்கில் அங்கிட்டு போயிடுது, அப்படி போன்கள் வந்துடும், அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதல் நன்றி அண்ணன் கோவிலனும் தாமனனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். ஈவென்ட் ஒரு மாதிரி போதேன்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸ் தம்பி கூப்பிட்டா என்னென்னமோ இல்லாதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. ரோபோ சொந்த யாரும் மனசுல வச்சுக்காதீங்க. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், இவரின் நடிப்பை சொன்ன நான் மகான் அல்ல மட்டுமல்ல எண்ணற்ற கதாபாத்திரங்களை உயிர்ப்பித்து நடிக்கும் கலைஞன் அருள்தாஸ் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது எப்படின்னா ஒரு பெரிய இடி இடிச்சு மழை பெஞ்சு ஓஞ்ச பிறகு சும்மா சின்ன தூரல் மாதிரி வந்து பேசுறதுக்கு ரொம்ப பேசுறதுக்கு நான் வந்து பேசுறது ஒன்றும் இல்லை. பட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணேன். வெங்கடேஷ் மாமா தான் கூப்பிட்டாப்புல, இந்த மாதிரி ரமாயணமா சுந்தர் படம் பண்ணுறாப்புல, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆஸ்திரேலியா இது நியூசிலாண்டில் அவங்க தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி அதுக்காக போட்டு. அப்புறம் மைக்கேல் பெருசாக அறிமுகம் கிடையாது, சூட்டிஸ் படத்தை பார்த்தேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சீனை எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேலை வாங்கணும்னு ரொம்ப பல படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தார். எப்படி சொல்லணும்னா அவர் ஒரு இயக்குனராக மட்டும் நான் பார்க்கல ஸ்பாட்டில், ஒரு மாபெரும் நடிகனாகவும் பார்த்தேன். நான் அவ்வளோ நடிச்சு காமிச்சுடாப்புல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவர் நடிக்கிறதே நம்மளுக்கு பாதி ஒரு 50% பண்ணாலே போதும். அந்த மாதிரி உள்ள ஒரு தரமான இயக்குனர் கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா வந்து அவர் சிவப்பு கம்பளம் குறித்து வரவேற்கும் நான் நம்புகிறேன். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். தலைப்பர் சிவா சாருக்கு வணக்கம். தமிழில் வந்து நான் வந்து இந்த நிறையா கதைகள் கேட்பாங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல, இந்த கதையை கேட்டால் ஓகே பண்ணிட்டேன். உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா அது வந்து தமிழ் சினிமா வந்து நிறைய ட்ராவலிங் கதைகள் ரொம்ப கம்மியாக வரும், எப்பயாவது தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹைவே ட்ராவல் ஃபிலிமு. அதை வந்து மேக் பண்ணுறது ரொம்ப, ஏன்னா நான் ஆல்ரெடி சினிமாட்டை பார்த்தனால சொல்கிறேன், அதை மேக் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்டான விஷயம். ஆனால் ஒரு ஐவிஎஸ்எல் பெர்மிஷன் வாங்கணும், அதை வந்து அப்புறம் அந்த வண்டியில் வந்து கேமரா வைக்கணும், லைட்ஸ் வைக்கணும், ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே ஃபாலோ பண்ணணும், ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராசஸ் அது. அதை வந்து ரொம்ப அழகாக ஒரு நல்ல குவாலிட்டியாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கே கேமராமேன் எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அது படம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பேர் வாங்கி தரும். எடிட்டர் மாதிரி கொண்டு இந்த படம் நான் பார்த்துட்டேன், ஆல்ரெடி பார்த்து ஒரு சோளம் போட்டாங்க, பார்த்துட்டா ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பவன் நடிச்சிருக்காப்புல, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விமல் பிரதருக்கும் கருணாசுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரிலாம் கிடையாது, கண்டென்ட்டாக ஒரு நல்ல ஃபிலிம் இது. எடுத்து பார்த்தோன்னா நான் கொஞ்சம் ஓவராவோட சொல்கிறேன், ரெண்டு ஹீரோ அந்த படத்தில் நினைக்கிறேன், விமல் ஒரு ஹீரோ, கருணாஸ் ஒரு ஹீரோ. இந்த படமே அப்படி தான், ஏன்னா ரெண்டே பேர் தான் ட்ராவல் பண்ணுவாங்க மொத்த படமும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமோஷன் இருக்கும். சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ், நல்ல ஒரு ஷாக்கிங்கான கிளைமேக்ஸ். கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு
எப்பயாவது வர்ற ஒரு நல்ல படங்கள் இந்த படம் இருக்கும். இந்த படம் வெற்றி பெற்று இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து தொழில்நுட்ப கலைகளுக்கும் நடிகர்களுக்கும் நிறைய படங்கள் அடுத்தடுத்து வரணும். கண்டிப்பாக அந்த படம் பெரிய பெரிய வெற்றி பெற என்ற வார்த்தைகள். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். எல்லையற்ற வானத்தின் கீழ் இவரை போல் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். போகும் இடம் வெகு தூரம் இல்லை தொடங்க முதல் புள்ளியாக இருந்தவர். இவரின் படம் வரும் முன்பே இவரின் வெற்றி கோடம்பாக்க கதவுகள் பேசுகின்றன. பாட்டில் ராதா பட இயக்குனர் தினகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். பிரசன் மீடியா பிளஸ் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு மைக்கேல் பத்தி தான் இங்க பேசணும் அப்படின்னு நான் அவருக்குறேன். 2014-15 நினைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்டு காசிம் வந்து எனக்கு மைக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தான். அவன் சொல்லும் போதே வந்து அந்த டைம் வந்து இப்போவுமே பெரிய ஃபினான்ஷியலாக பெரிய சேஞ்சஸ் இல்லை அவரோட லைஃப்பில், பட் ரொம்ப பொருளாதார நெருக்கடி. பிஸ்கட் குழந்தைங்களுக்கு வாங்குறதே வந்து பிஸ்கட்டை வந்து தண்ணியில் டிப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது சரி அப்படியே அப்படியே அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் தான் அவரை நேராக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து ஒரு பைலட் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தார் அந்த இந்த ஃபிலிமுக்கான ஒரு இதுதான். எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அது. யாரோடும் ஒர்க் பண்ணலை நான். ஆக்சுவலாக அப்போ தான் ரஞ்சித்தோட கபாலி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. எப்படி இப்படி ஒரு பர்சனலாகவே இந்த கிராஃப்டை இவ்வளோ ஃபைனாக புரிஞ்சிக்கிட்டு அந்த மியூசிக் அவர் யூஸ் பண்ணது அண்ட் ஷார்ட்ஸ் டிசைனு ஆக்டர்ஸ்டேந்து விஸ்வந்த் அண்ட் சோமன் குரு சோமசுந்தரம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருந்தது அந்த ஒர்க்கு. எனக்கு அது பார்த்தோன்னே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபைனான ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அரைவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதை பார்த்த உடனே. அப்புறம் நான் வந்து ரஞ்சித் அவர்கள்ட்டேருந்து வெளியில் வந்து நான் ட்ரை பண்ணும்போது என்கிட்ட வந்து நான் ட்ரை பண்ணுற இடத்துல வேற ஒருத்தவங்க வேறு சில கதைகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் மைக்கேலோட இதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவரோட திரைக்கதையுமே படிச்சிருந்தேன். அதுவுமே எனக்கு அடுத்து இன்னொரு பயங்கர பிரமிப்பாக இருந்தது. நிறைய பேர் 15-20 வருஷம் ஃபிலிமில் ஃபிலிம் இதுக்குள்ளவே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டுமே வந்து ஒரு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ணி இமோஷ்னலாக ஒரு கதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு புரிதலே இல்லாமல் இருப்பாங்க. பட் எனக்கு அங்கேயுமே அது பயங்கர பிரமிப்பாக இருந்தது. எப்படி இவர் வந்து எங்கேயுமே ஒர்க் பண்ணலை ஆனால் இவ்வளோ ஃபைனாக அவ்வளோ மைன்யூட்டாக அப்படி ஒரு இமோஷ்னலோட அது இல்லாமல் அவர் எந்த லேண்ட்லேருந்து வராரு. நான் முழுக்க சென்னை காஞ்சிபுரம் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு பையன், அவர் திருநெல்வேலி அந்த சரௌண்டிங்லேருந்து அந்த லைஃப் அவ்வளோ அவ்வளோ மைன்யூட்டாக அப்படி அவ்வளோ சூப்பராக க்ராக் பண்ணியிருந்தார் அந்த திரைக்கதைக்குள்ளே. ஸோ இது இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரணும்ல. நம்ம இப்போது வரதராஜா சார் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம், அகெயின் மகேந்திரன் சாரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது ஒரு லைஃப்பை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ரத்தமோ சதயமோ அதை வந்து எப்படி ஒரு அந்த சினிமா மூலயமா அவங்க ஒரு வாழ்க்கையை எடுத்து வச்சாங்களோ அது மாதிரியான மொமெண்ட்ஸ் நிறைய எனக்கு இந்த திரைக்கதைக்குள்ளே பார்க்க முடிஞ்சுது. அகைன் அதுக்கப்புறம் வேற வேற நண்பர்களோட பேசும்போது ஃபிலிம் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிற மாதிரி வரும் நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் நிற்கும். வேற வேற ஒருத்தவங்க தேனப்பன் சார் பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய பேர்கிட்ட போயிட்டு பண்ணுறோன்னு போயிட்டு ஸ்டாப் ஆகும். என்னென்னா அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஃபார்ச்சுனேட்டாக நான் அகைன் ரஞ்சித் சார்லேருந்து வெளியில் வந்து சுரேஷ் அண்ணா நாங்கள் கபாலி காலில் ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ சுரேஷ் அண்ணா படம் பண்ணும்போது அவரோட ஒர்க் பண்ண எனக்கு கூப்பிட்டுருந்தார். அப்போ மைக்கிளும் ஜேபேபியில் ஒர்க் பண்ணாங்க. அதில் அகெயின் என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. எனக்கு எழுதுறது அதை வந்து நம்ம சொல்கிறது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறவங்கள்ட்டேருந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் டைரெக்ஷன் வரும்பொழுது. மைக்கேல்னா எவ்ரி சிங்கிள் கேரக்டர் எவ்ரி எக்ஸ்பிரஷன் ஐ பிளிங்க்லேருந்து அப்படியே அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருமே அப்படி பண்ணி காமிப்பு அது அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். எனக்கு அது செட்டே ஆகாது. எனக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது அன்பரசி கூட இருக்காங்க அவங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்க மைக்கேல் எப்படி ஒர்க் பண்ணுறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி. அவங்க என்னோட படத்துலேயும் நடிச்சிருக்காங்க எல்லாமே அவர் சொல்லிட்டுறாரு ஈஸியாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அகெயின் ஃபில்மாக அது மாறினதுக்கப்புறம் ஃபில்முமே பார்த்தேன். எனக்கு அகெயின் திரைக்கதை பார்த்தப்ப எந்த மாதிரி ஒரு 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 இமோஷ்னலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல் இருந்ததோ அதே விஷயம் வந்து ஃபிலிம் பார்த்தப்பமே எனக்கு தோணுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் கிராஃப்டாகவும் கதையாகவும் சரி அது இல்லாமல் ஒரு என்டையர் ஹியூமானிட்டிக்குமே இது மாதிரி ஒரு இமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப தேவை தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து சக மனிதனை
அவனோட என்ன ஏது எதுவுமே தெரியாம ஒரு ஃபெல்லோ ஹியூமனை எவ்வளோ ஜென்யூனா அவன் வந்து அந்த ஹியூமனை அட்ரஸ் பண்றான், அவங்கள அந்த ஹியூமனுக்காக எவ்வளோ எக்ஸ்டெண்ட் அவன் போறான், எவ்வளோ எந்த அளவுக்கு அவன் அன்போட நேசிக்கிறான் அப்படிங்கறத பத்தி பேசுற ஒரு படம். இது நிச்சயமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த படம் கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல வந்து இந்த ஃபிலிம் இருக்கும். ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே வந்து வாழ்த்துக்கள், அண்ட் முக்கியமா மைக்கேலுக்கு அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு அண்ட் கருணா சன்னன் அகெயின் விமல் சார் அவங்க ரெண்டு பேரோட ஒர்க்குமே வந்து வேற வேற ஃபார்ம்ல நம்ம பார்த்திருப்போம். எனக்கு அந்த நளினமூர்த்தி யார் 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 பண்ண போறாங்க அப்படின்றது கதை வேற வேற இடத்துக்கு போகும்போது ஒரு க்வெஸ்சனா இருந்துட்டே இருந்தது. கடைசியா சூப்பரா பிளேஸ் ஆயிருந்து ரொம்ப பிரில்லியண்டா அவர் வந்து விமல் அவர் ஒரு பக்கம் வந்து அவ்வளவு பொலைட்டா சட்டிலா ஒரு சின்ன ஒரு ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணாத த்ரூ அவுட் த ஃபில் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருப்பாரு. கருணாசனம் பாக்குறோம்னா ஒரு கூத்து கலைஞனா அவர் அதோட ஒரு ஒரு நுவான்சஸோட அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவர் ஒரு பக்கம் கேரி பண்ணிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்மா இருக்கும். தியேட்டரிக்கலா எல்லாருமே சப்போர்ட் பண்ற பட்சத்துல இது இன்னுமே வந்து பினான்சியலாவுமே வந்து ஒரு வேலிடான ஃபில்மா மாறும் பொழுது ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஆஸ் வெல் அஸ் டிரெக்டருக்குமே வந்து அடுத்தடுத்த பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு, மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேசுகிறோம்.